Hi friends, welcome to my channel Devikis Lifestyle. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, நாக சதுர்த்தி எங்கள் வீட்டில் எப்படி நாங்கள் இன்றைக்கி அதை ஒரு சிம்பிளாக எப்படி அந்த பூஜை பண்ணோம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் இன்றைக்கி இதை போட்டிருக்கேன். இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம். இந்த நாக சதுர்த்தி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி 20ஆம் தேதி August 20th ஆடி அமாவாசை முடிஞ்சதுக்கப்புறம் வர்றது. இது நாக சதுர்த்தி அன்னைக்கு என்ன விசேஷம்னாக்கா, திருமண தடை, குழந்தை பேரின்மை, இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற சில வாழ்வியல் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வுக்காக இந்த நாக சதுர்த்தி செலிப்ரேட் கொண்டாடப்படுகிறது. இந்த தெய்வ வழிபாடு நாகத்துக்கு வந்து, நாகர்களுடைய தெய்வங்களை நம்ம வழிபடுறது வந்து பழங்காலம் தொட்டே இந்த மாதிரி வழிபாடு இருந்திருக்கு. ரொம்ப பழமையான வழிபாடு தான். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நிலவாசலை வந்து நல்லா தண்ணி போட்டு தொடச்சிட்டு நம்ம எப்பயும் நிலைக்கு வந்து பூஜை பண்ணுற மாதிரியே நான் வந்து வழிபாடு செய்வதற்காக இன்றைக்கி அதை பண்ணியிருக்கேன். தொடச்சிட்டு மஞ்சள் தடவிட்டு குங்குமம் வச்சுருக்கேன். குங்குமம் வச்சுட்டு கோலம், இந்த அரிசி மாவு, பச்சரிசி மாவோட கோலப்பொடியை கொஞ்சம் கலந்து போட்டால் தான் போட முடியுங்கிறதுனால ரெண்டையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். வெறும் பச்சரிசி மாவில் போட்டோம்னாக்கா போடுறதுக்கு இழுக்கிறதுக்கு வரலை. அரிசியை அரைச்சி தான் போடணுன்னு பார்த்தேன், அது வந்து காயலை அப்படின்றதுனால. இதிலே கொஞ்சம் திவ்யமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் மகாலட்சுமிக்குரிய இந்த தாமரைப்பூ கோலம் தான் நான் வந்து சிம்பிளாக போட்டிருக்கேன். இந்த நாக சதுர்த்தி வந்து ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, நாகதோஷம் உள்ளவங்க, ராகுகேது தோஷம் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி வந்து இன்றைக்கி வந்து நம்ம வந்து பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து அரசமரத்தடியில் இருக்கிற நாகர் தெய்வம் வச்சுருக்காங்க இல்லையா, சிலை வச்சுருக்காங்கல்ல, அதில் வந்து நம்ம வந்து பால் ஊற்றிட்டு வழிபாடு செய்வதுனால வந்து அந்த நிவர்த்தியை கிடைக்கும், அதனுடைய நாகதோஷம் வந்து கொஞ்சம் விலகும், திருமண தடை விலகும் அப்படிங்கிறதுனால இந்த பூஜை வந்து எங்கள் வீட்டில் பண்ணியிருக்கோம். இது வந்து இதுக்கு ஒரு என்ன காரணம்னா, என்னோட டாட்டருக்கு மேரேஜுக்காக தான் நாங்கள் அவ தான் பண்ணியிருக்கா. நான் வந்து இந்த அலங்கார வேலையெல்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா திருமண தடை நீங்குவதற்காக பண்ணுறவங்க வந்து சம்மந்தப்பட்டவங்க தான் அந்த வழிபாடு செய்யணும். நம்மளால் வந்து வீட்டில் வந்து அந்த மாதிரி வந்து பாம்பு புத்துக்கோ எதுக்கோ போக முடியலன்னா, வீட்டில் இருக்கிற சாமிகிட்டேயே அந்த நாகம் இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம வந்து அதையும் வந்து வழிபாடு செய்யலாம். நான் இல்லைன்னா வந்து வீட்டு பக்கத்தில் ஒரு வேப்ப மரம் இருந்தால் அந்த வேப்ப மரத்துக்கு கூட வந்து பூஜை பண்ணி ஒரு பால் வந்து காய்ச்சாத பாலை வந்து ஊற்றலாம். இதுக்கு வந்து வழிபடக்கூடிய நேரம் வந்து காலையில் வந்து 7:30லேருந்து 8:30. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால நம்ம வந்து ராகு காலத்தில் ஈவினிங் வந்து 4:30 to 6:00 அந்த டைம் கூட ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளானது தான் இந்த பூஜை. அதனால் நாங்கள் வந்து வீட்டு வாசலில் இருக்கிற வேப்ப மரத்துக்கு தான் நாங்கள் வந்து அந்த பால் ஊற்றி பண்ணலாம். அந்த டைம் ஈவினிங் வந்து ராகு காலத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்புங்கிறதுனால நாங்கள் இன்றைக்கி ஈவினிங் தான் வந்து, ஏன்னா அரச மரத்துக்கோ இல்லை புத்துக்கோ கோயிலுக்கோ நாங்கள் வந்து போகலை. எங்கள் வீட்டு பக்கம் இல்லை, கொஞ்சம் தூரம்தான், ஆட்டோவில் தான் போகணுன்றதுனால வீட்டு பக்கத்தில் இருக்கிற இந்த வேப்ப மரத்துக்கு நான் வந்து ஆடி மாதமே பூஜை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி இன்றைக்கியாவது ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பூஜையை இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிளாக தான் அங்கே தண்ணி தெளித்து கோலம் போட்டுட்டு இந்த மாதிரி வந்து இந்த நாக சதுர்த்தி அன்னைக்கு இந்த வழிபாடை நாங்கள் இன்றைக்கி செஞ்சுருக்கோம். வீட்டில் இதுக்குன்னு பிரத்யோகமாக நம்ம வந்து பெருசாக வந்து நெய்வேத்தியம் அதெல்லாம் பிரமாதமாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. நாங்கள் வந்து இன்றைக்கி சுண்டல் தான் பண்ணி இதை சாமி கும்பிட்ருக்கோம். இந்த வேப்ப மரத்துக்கு பசும் பால் கொஞ்சம் ஊற்றணும். இன்றைக்கி வந்து பால்காரு கிடைக்கவே இல்லைங்க, அதனால் நாங்கள் இந்த மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டோம். வீட்டுக்குள்ளே வந்து நான் கட்டின பூவு அதெல்லாம் வந்து கட்டின பூவை வந்து நிறைய வாங்கி வச்சுன்னு நானே கட்டினேன். இந்த கொலுப்படி ஸ்டாண்டு மாதிரி நான் வந்து இதை அமேசானில் வாங்கினதை இதை
இந்த பூஜை ரூமில் வந்து கொஞ்சம் இடம் அடைச்சிக்காமல் இருக்கிறதுக்காக இப்படி கிளியர் பண்ணி இப்போ அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி ஈவினிங் வந்து சிம்பிளாக சாமி கும்பிட்ருக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டு தான் நான் அப்லோட் பண்ணுறேன் அடுத்து வர்ற வீடியோக்குள்ளேயும். இன்றைக்கி வந்து இந்த மாதிரி சிம்பிளான பூஜை இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. நாக சதுர்த்தி நாளைக்கு வந்து நாக பஞ்சமின்னு சொல்கிறாங்க, இல்லைன்னா கருட பஞ்சமின்னு சொல்கிறாங்க. அது வந்து நோய் நொடி இல்லாமல் இருப்பதற்காக, கண் திருஷ்டி அகழ்வதற்காக நாளைக்கு வந்து அந்த பூஜை. இரண்டு நாளும் விரதம் இருந்தும் நம்ம வந்து இந்த பூஜை பண்ணலாம். விரதம் இல்லாமலும் சுத்த சைவமாக இருந்து இந்த பூஜையும் நம்ம பண்ணலாம். நாங்கள் வந்து விரதம் இருந்து இந்த பூஜை பண்ணலை, சுத்த சைவமாக இருந்து பூஜைக்கு உண்டான வேலையை மட்டும் நாங்கள் இன்றைக்கி பண்ணியிருக்கோங்க. அதனால் நாளைக்கு வந்து கருட பஞ்சமி, அது நம்மளை வந்து கண் திருஷ்டியிலிருந்தும் நோய் நொடிகளை அண்ட விடாமலும் நம்மளை அரண் போல் காப்பாற்றக்கூடிய நாளைக்கு கருட பஞ்சமி. தேங்க்ஸ் ஃபார்